பிக் பாஸ் சீசன் 3யோட இன்றைய நாளுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வீடியோ வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விதத்தில் விஜய் டிவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னமா இந்த ப்ரோமோவில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து சண்டை போட்டுட்டு இல்லைனா எடுத்த எடுப்புலேயே வந்து யாராச்சும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஓவர் கெட் எமோஷனலாகி அழுவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என் சாக்ஷி அகர்வால் வந்து எப்போ ஜெயிலுக்குள்ளே தள்ளப்பட்டாங்களோ அன்றைய நாள்லேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து காதலியை பிரிந்த சோகத்தில் தேவதாஸ் மாதிரி கவின் சாக்ஷியே நினச்சி ஏங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஆகி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என் சாக்ஷி உள்ளே இருக்கிற சாக்ஷி கிட்ட வந்து கவின் வந்து வெளியிலேருந்து பேசிகிட்டு இருக்காரு நைட்டில். ஆக்சுவலாக இவங்க பேசிகிட்டு இருக்கிறது பிக் பாஸ் வீடு தானா இல்லை எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி தார் மாறாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோமோவை. ஸோ யார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கவின் தான் வந்து இந்த கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. மச்சான் சீரியஸ்லி ஐம் சேயிங் ஐ ரிலி மிஸ் யூ யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்கும்போது அட்டா பாவி அப்படிங்கிற மாதிரி வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஓவராக இரிட்டேட் ஆகிற மாதிரி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு கவின். அண்ட் அதை கேட்டு சாக்ஷி வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நீயும் நானும் ஒன்றும் இல்லை கவின் அப்படின்னு சொன்னவண்ணி அப்படியே ஒரு ஹார்ட்டை பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே செம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் ஆக்சுவலாக நான் சொன்னேன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடக்கும், அப்புறம் இதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் நீ தான் எதையும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாரு கவின். ஆக்சுவலாக இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டைலாக்ஸே வந்து நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அந்த பிஜிஎம் வந்து பக்கா மாசாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிஜிஎம் போட்டவங்க என்ன பாவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ட்ரூ காதல்லாம் ஒன்றும் இல்லையே, எதுக்கு இவ்வளோ சீனு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டு, சரி பரவாயில்ல அந்த பிஜிஎம்னாலேயாச்சும் இந்த ப்ரோமோவை பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டுமே இருந்துச்சு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது சைட் கேப்பில் மீரா மிதுன் வந்து வச்சுட்டு போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா இல்லை தூங்குற மாதிரி இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அடுத்தடுத்து வர ப்ரோமோ வீடியோலும் அடுத்து வர இன்றைய நாளுக்கான ஷோலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்துருந்தீங்களா? கவினோட ஓவர் பர்ஃபார்மன்ஸ் உங்களை எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிடுச்சு அப்படின்னு உங்களோட தாட்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.